ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். இப்ப இருக்க சூழ்நிலையில நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இஷ்யூ என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுது. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து முன் நெற்றியில வந்து அப்படியே முடி அப்படியே ஏறிக்கிட்டே நமக்கு வந்து சொட்டை விழுகிற மாதிரி இருக்கு. பயங்களா இருக்காங்க அப்படின்னா, பெண்களா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக முடி கொட்டி அவளுக்கு முடி வந்து வளராம முடியோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதான் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா, ரெண்டு ரீசன் வந்து இருக்குது. முதல் ரீசன் வந்து நம்ம ப்ராப்பரா நம்மளோட ஹேரை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது இல்ல. ரெண்டாவது ரீசன் வந்து நம்மளோட உணவு முறையில நம்ம ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே கரெக்டா வந்து போய் சேர்றது இல்ல. இது ரெண்டு தான் வந்து மெயின் ரீசன். இந்த ரெண்டு தான் மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் நமக்கு வந்து கொட்டவே கொட்டாது. அதே மாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு சொட்டை விழுகவே விழுகாது. முக்கியமா ஆண்கள்ல நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரெண்டு பக்கமே சைடுல அப்படியே முன் நெற்றி அப்படியே ஏறிக்கிட்டே போகும். இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு அப்படியே வந்து முடி வந்து அப்படியே கம்மி ஆகிட்டே போகும். சோ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க இந்த ஹேர் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டின இடத்துல வந்து உங்களுக்கு முடி வந்து புதுசாக வளர ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு சொட்டைகள் வந்து உங்களுக்கு வந்து விழுகவே விழுகாது. சோ உங்களுக்கு இப்போ சொட்டை வந்து விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு, பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு அந்த இடத்துல முடி நல்லா சூப்பரா வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த வீடியோ நமக்கு தெளிவா காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கிளியராகவே வந்து சொல்லியிருக்கேன். நம்மளோட ஹேரை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ஹேர் கேர் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே வந்து காப்பர்ல ஃபில் பண்ண தண்ணியை நீங்க வந்து குடிக்கணும். ஓகே, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் ஜக்கோ அப்படின்னா காப்பர் குடமோ அப்படின்னா காப்பர் வாட்டர் கேனோ இந்த மாதிரி எதுனா சொல்றது தண்ணி நல்லா ஃபில் பண்ணி வச்சு உங்களோட பக்கத்துல இருந்து வச்சிருங்க. காலையில எந்திரிச்ச உடனே வந்து இந்த காப்பர்ல இருக்க தண்ணியை குறைஞ்சது ரெண்டு கிளாஸ் வந்து மூணு கிளாஸ் வரைக்கும் உட்காந்துட்டு பொறுமையா வந்து இந்த தண்ணியை வந்து குடிங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா தண்ணியை வந்து காப்பர் ஜார்லயோ காப்பர் பானையிலயோ வந்து வச்சிருக்கோம். அந்த காப்பரோட தன்மைகள் எல்லாமே இந்த தண்ணியில வந்து இறங்கிருக்கும். சோ நம்ம காலைல எந்திரிச்சு வெறும் வயித்துல நம்ம இந்த காப்பர் தன்மை அடங்கிய தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எம்டி ஸ்டமக்ல இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கனால எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம வயிறு ஃபுல்லா க்ளீன் ஆகி மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகும். பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பல்லு வந்து விளக்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சோ இப்போ நம்ம தண்ணி குடிச்சு கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கடுத்த ஃபுட் நம்ம வந்து எடுக்க போறோம். இந்த ஃபுட் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட். ரெண்டு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம். என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, இன்னொன்று வந்து வெள்ளை எள்ளு. ஒரு 10 கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து வாயில் போட்டு ரொம்ப ஸ்லோவாக ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மெண்டு வந்து சாப்பிடணும். அப்படியே வந்து பாதி மட்டும் மெண்டுட்டு அப்படியே வந்து முழுங்கிடக்கூடாது. ஸ்லோவாக ஃபுல்லாக நல்லா மெண்டு நம்ம மெல்டதுலேயே நல்லா வாயிலேயே நல்லா பேஸ்ட் ஆயிடணும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சும்மா அறுது மட்டும் மெண்டுட்டு அப்படியே வந்து முழுங்கிடக்கூடாது. அப்படி முழுங்குனீங்கன்னா இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து போய் சேராது. அப்புறம் அதனால நமக்கு வந்து ஹேருக்கு வந்து யூஸ் இல்லாமல் வந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா மட்டும்தான் இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம ஹேருக்கு ஃபுல்லாக போய் சேர்ந்து இது மூலமா நமக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் பிளெயின் தயிர் வந்து எடுத்துக்கோங்க. தயிரில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. அது நம்ம ஹேரில் தேய்க்கிறதுனால நம்ம ஹேருக்கு பல நன்மைகள் வந்து தரப்போகுது. ஸோ 2 ஸ்பூன் தயிரை வந்து எடுத்துகிட்டு அதில் கையில் எடுத்துகிட்டு நல்லா ஹேரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். குறைஞ்சது 5 நிமிஷத்துக்குனாச்சும் நல்லா ஸ்மூத்தாக ஜென்டலாக ஹேருக்கு வந்து நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இது நம்ம தயிரை இந்த மாதிரி ஹேரை நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து போய் சேரப்போகுது. அதுமாதிரி நம்ம ஹேர் ரொம்ப சில்கியாக ரொம்ப ஷைனியாக நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன நல்லா 5 மினிட்ஸ்க்கு ரொம்ப ஜென்டலா ஸ்மூத்தா நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹேர்லயே அது வந்து இருக்கட்டும், ஹேர்லயே நல்லா ஊறட்டும். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம போடப்படாத ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறதோ அப்படி ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நான் எதுக்கு நான் ஓனி நான் வந்து டைமிங்கோட நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம அந்த டயத்துல நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற
கேள்வி வந்து நம்ம வேக வேகமாக ரெடி ஆகி போயிட்டுருக்க டயத்தில் நம்ம ஹேருக்கு நம்ம இவ்வளோ இது வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இது ஜஸ்ட் 20 minutes பண்ணுங்கள், இது ரெண்டுக்குமே கேப் நடுவில் 20 minutes வச்சுக்கோங்க, இது வந்து 10 minutes வந்து பண்ணுங்கள், இது வந்து 5 minutes பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட மார்னிங் ரொட்டீனை நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தயிர் அப்ளை பண்ணி 10 minutes கழித்து நம்ம வந்து குளிக்க வந்து போயிடலாம். இப்போ நம்ம குளிக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேருக்கு எப்பவுமே ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, நார்மல் வாட்டரில் தான் குளிக்கணும். நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர்ஃபால் இன்னும் ரொம்ப அதிகப்படுத்திடும். ஸோ ஹாட் வாட்டரில் குளிக்கவே குளிக்காதீங்க. அதுக்கடுத்தது எக்காந்துக்கொண்டும் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஷாம்புவில் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற நேச்சுரல் ஹோம்மேட் சீயக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் அம்மா வந்து சீயக்காய் வந்து செஞ்சு தரல அப்படின்னா, நேச்சுரலான ஹோம்மேட் சீயக்காய் எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்டும் உங்களுக்கு நான் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து மதர்ஸ் நேச்சுர் சீயக்காய் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் சீயக்காய் இருக்குது. இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனால தெரியும் அப்படி இதில் நேச்சுரல் ஸ்மெல் அப்படியே வந்து வருது. ஒரு பிட்டு கெமிக்கல் ஆட் பண்ணி அது மூலிமா நுறையோ அதுவோ இல்லாட்டி நம்ம ஒரு சில சீயக்காயெல்லாம் யூஸ் பண்ணால் அப்படியே நுறலாம் வருது, சீயக்காய் மாதிரியே இருக்கவே இருக்காது. அப்படியே இது அப்படியே நேச்சுரலாக பியூராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மா அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ சப்போஸ் உங்கள் வீட்டில் அம்மா வந்து சீயக்காய் வந்து செஞ்சு தரல அப்படின்னா இந்த சீயக்காய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப நேச்சுரல், சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட பையிங் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணால் வந்து வாங்கிக்கோங்க. இது இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம கரெக்டாக குளிக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம முடிக்கு தேவையான அளவுக்கு சீயக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் என்னோட முடி பாய்ஸ் ஹேர், அதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வந்து சீயக்காய் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊதி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நான் வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த சீயக்காயை 10 நிமிஷம் கழித்து நம்ம தலையில் நல்லா குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தருது. சீயக்காய் தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டு நம்மளோட ஹேருக்கு. இதை முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எப்பயும் போல நம்மளோட ஜாப், நம்மளோட ஸ்டடீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போயிடலாம். நம்ம என்ன பிடிக்குதோ என்ன வேணும் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நம்ம சாப்பிட்றவங்களில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற உணவுகளாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. சப்போஸ் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மீல் மேக்கர் அதாவது சோயா சங்க் இல்லாட்டி ஸ்ப்ரவுட்ஸ் இல்லாட்டி பயர் ஐட்டங்கள் இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டத்தை டெய்லி வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுவோடு சேர்த்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எதர் மார்னிங் பிரேக் டைமோ இல்லாட்டி ஈவினிங் பிரேக் டைமோ முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காய் நீங்கள் வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம், வெறும் நெல்லிக்காய் வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, கான்சன்ட்ரேட்டட் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கிடைக்குது, அதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் பவுடர் வந்து கிடைக்குது. எங்கள் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காயில் வந்து இந்த மாதிரி நெல்லிக்கனி வந்து யூஸ்வலாக வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நெல்லிக்கனி பண்ணி ஒரு தடவை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 days வரைக்கும் அப்படியே வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த நெல்லிக்கனி ரெசிபி கூட நான் உங்களுக்கு சீக்கிரமாக சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் வந்து இருக்கும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து நைட் டயத்துக்கு வந்து வந்துட்டோம், நம்ம தூங்க வந்து போகிறோம். நான் இப்போ நைட் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம எப்பவுமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா வந்து வீட்டில் செய்கிற ஹேர் ஆயிலாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அம்மா ஏன்னா வீட்டில் செய்கிற ஹேர் ஆயில் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து வந்து செய்வாங்க, அந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சப்போஸ் அம்மாவால் வீட்டில் வந்து ஹேர் ஆயில் செய்ய முடியலை அப்படின்னா நல்ல ஹேர் ஆயிலை பார்த்து எடுத்துக்கோங்க, கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஹேர் ஆயிலை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாகவே யூஸ் பண்ற ஹேர் ஆயில் என்னதுன்னு சொல்லி மதர்ஸ் நேச்சுரோட ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மதர்ஸ் நேச்சுரோட ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி இதோட இன்கிரியன்ஸ்ல போய் பார்த்தா எல்லாமே வந்து பியூர் நேச்சுரல், எல்லாமே வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்கிரியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க, கரிசலாங்கண்ணி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கரிசலாங்கண்ணி வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து மருதாணி, நெல்லிக்காய், வேப்ப இலை, அதுக்கடுத்து வெந்தயம், அதுக்கடுத்து கலோஞ்சி கருஞ்சீரகம் இதெல்லாமே யூஸ் பண்ணி வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இது வேணா இதே கூட வாங்கிக்கோங்க. நைட் வந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஆயில் வந்து கொஞ்சோன்னு வந்து எடுத்துக்குவேன், ரொம்ப வந்து எடுக்க மாட்டேன், ஏன்னா நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்றோம். நல்லா வந்து ஹேர் வந்து மசாஜ் பண்ணிக்குவேன். ஆயில் வந்து நிறைய தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு நீங்க கையில் எடுத்துட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டா போதும். மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா நல்ல ஒரு தூக்கம் வந்து தூங்கிடுங்க.
மறக்காம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா பல்லு விளக்கிட்டு தூங்குங்க. ஏன்னா நம்ம காலைல எழுந்திரிச்சோமே ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் குடிக்கிறோம். ஸோ அதை நைட்டு வந்து கரெக்டாக வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து தூங்குங்க. இந்த ஹேர் கேர் ரொட்டீனை மட்டும் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு சொட்டை விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அதே மாதிரி நமக்கு முடி கொட்டி போன இடத்துல புது முடி வளர்றதுக்கு இந்த ஹேர் கேர் ரொட்டீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 100% எஃபெக்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே செம்மையாக வந்துருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அத்தியாவசியத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.